Hi cuties, good morning. How are you all? Hope you are all fine. Yes children, last class we studied about the domestic animals. Okay, last class we studied the lesson 4, animal around us. In this lesson we have studied domestic animals and their homes. Okay, now this week we are going to study about some wild animals and their homes. Shall we study? Yes, children, come. The first animal is lion. Lion theriyum laya? Singam. Yes, it eats other animals. Lion oda food enna? Matta animals alam pudichu saapidum. Has a mane. It live in den. Den na enna? Kugai. Yes. Lion enga irukum? குகையில் காட்டுக்குள்ள தான் இருக்கும். லைனோட சவுண்ட் என்ன? Yes, it roars. Okay. Yes, children. Next animal. Tiger. Yes. Tiger eat other animals. Tiger என்ன animal சாப்பிடும்? மற்ற சின்ன சின்ன விலங்குகளை தான் சாப்பிடும். It live in caves. இதுவும் caves அந்த பாறைகளோட குகைகளில் இருக்கும். It has black stripes on his body. Lion ko tiger ko nam eppadi different kandupidikalam? Tiger oda odambla black color la stripes padapattaya irukuma lines. Yes. Tiger oda sound growls. Okay. Tiger oda sound growls. Yes children, next animal. Cheetah theriyuma? Yes, sirutai. It eats other animals. Idoda food மற்ற அனிமல்ஸை பிடிச்சி சாப்பிட்றது. தென் ஹேஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் ஆன் ஹீஸ் பாடி. இதுக்கு என்ன அடையாளம்? அதோட உடம்புல பிளாக் ஸ்பாட்ஸ் புள்ளிகள் நிறைய இருக்கும். சீட்டா ரன்ஸ் ஃபாஸ்ட். ஓகே, ஃபாஸ்டஸ்ட் அனிமல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சீட்டா தான். ஓகேவா, இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் அனிமல் சீட்டா. டாலஸ்ட் அனிமல்னு பார்த்தா ஜிராஃப். ஸ்லோவஸ்ட் அனிமல் ஃபாஸ்டாக ஓடுறது சீட்டா. அப்போ ஸ்லோவாக மூவ் ஆகிற அனிமல் எது? ஸ்னெயில். நத்தை பார்த்துருக்கீங்களா? நத்தை மாதிரி ஊறாதுன்னு திட்டுவாங்கல்ல? எஸ், ஸ்லோவஸ்ட் அனிமல் எது? ஸ்னெயில். ஓகே, நெக்ஸ்ட் பேர். பேர் மீன்ஸ் கரடி. எஸ், இட் ஈட். கரடி நிறைய பார்த்துருக்கீங்களா? எஸ், சுட்டி டிவிலலாம் வருமா? வருத்தப்படாத கரடிகள் சங்கம் பார்த்துருக்கீங்களா? எஸ், அதே மாதிரி தான் பேர். பேரோட ஃபுட் என்ன? ஹனி, பிளான்ஸ் அண்ட் அதர் ஸ்மால் அனிமல்ஸ். கரடியோட வீடு இது. பேர் லிவ்ஸ் இன் கேவ்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் எலஃபண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலஃபண்ட். இட் ஈட் பிளான்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இது என்ன சாப்பிடும்? மற்ற அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடாது, பிளான்ஸும் ஃப்ரூட்ஸும் தான் சாப்பிடும். It has trunk. Trunk abdina tumbikai. Take shelter under trees. Shelter na veedu. Elephant oda veedu edhu? Marathukku adila irukum. Okay. Yes children. Next animal, monkey. Nama nareya paathirukom laya? Yes. It eat seeds, fruits, plants and insects. குட்டி குட்டி பூச்சிகளையும் சாப்பிடும். நம்ம சாப்பிட்ற மாதிரியே ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் எல்லாமே சாப்பிடும். இதோட ஹோம் எது? எஸ், இட் லிவ் ஆன் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ். மரத்தோட கிளைகளில் தான் குடியிருக்கும். ஓகே, அதோட ஷெல்டர் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வைல்ட் அனிமல் ராபிட். ராபிட் நிறைய பேத்துக்கு பிடிக்கும் தானே? கியூட்டா பப்ளியா இருக்கும், ஃபாஸ்டா ரன் பண்ணும், அழகா இருக்கும் இல்லையா? முயல். எஸ், ராபிட்டோட ஃபுட் என்ன? இட் ஈட் கிராஸ் அண்ட் ஸ்மால் பிளான்ஸ். இட் டிக் பரோ டு லிவ். அதாவது குழி தோண்டி அந்த புதர்க்குள்ளே தான் குடியிருக்கும். இதோட சவுண்ட் எப்படி இருக்கும்? ஸ்விக் 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 அப்படின்னு இருக்கும் அதோட சவுண்டு. ஓகே, நெக்ஸ்ட் அனிமல் ஜீர். ஜீரோட ஃபுட் என்ன? இட் ஈட் கிராஸ். இட் ஹேஸ் ஆன்டல்ஸ். ஆன்டல்ஸ்னால் கொம்புகள் இருக்கும். இதோட ஷெல்டர் அண்டர் த ட்ரீ. ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஜிராஃப். ஜிராஃப் தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் அனிமல். ஜிராஃப் எது? டாலஸ்ட் அனிமல். இதோட ஃபுட் என்ன? இட் ஈட் லீவ்ஸ் ஆஃப் ட்ரீஸ். மரத்தில் இருக்கிறதோட இலைகளை தான் நிறைய சாப்பிடும்.
ஜிராஃப் இஸ் த டாலஸ்ட் அனிமல்னு படிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வைல்ட் அனிமல் ஃபாக்ஸ். ஃபாக்ஸ்னா என்ன? எஸ், நரி. இதோட ஃபுட் என்ன? இட் ஈட் பிளான்ஸ் அண்ட் அதர் ஸ்மால் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்னேக். ஸ்னேக் தெரியுமா? பாம்பு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எஸ். ஸ்னேக்கோட ஃபுட் என்ன அப்படின்னா, ஈட் ஸ்மால் அனிமல்ஸ், குட்டி குட்டி பூச்சி அது மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவோம். இதோட ஹோம் ஷெல்டர் எது? இட் லிவ் இன் ஹோல்ஸ் டக் பை அதர் அனிமல். இதுக்கு தானாக குழி தோண்டவோ அந்த புற்று அமைக்கவோ தெரியாது. மற்ற அனிமல்ஸ் ஹோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த புற்றுக்குள்ளே தான் இந்த ஸ்னேக் வந்துட்டு போயிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் க்ரொக்கடைல். க்ரொக்கடைல் இதை வாட்டர் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதோட ஃபுட் என்ன? வாட்டரில் இருக்க மற்ற அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சி சாப்பிடும். இட் லிவ் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். இது ரெண்டு இடத்துலையுமே வாழக்கூடியது. லைக் ஃப்ராக். ஃப்ராக் மாதிரியே லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அனிமல் ஃப்ராக். ஓகே, ஃப்ராகோட ஃபுட் இட் ஈட் இன்செக்ட்ஸ், பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். இதுவும் எப்படி இருக்கும்? லேண்ட் அண்ட் வாட்டர். லேண்ட்லையும் இருக்க முடியும் வாட்டர்லையும் இருக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு பேர்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேர்ட், பேரட். பேரட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நிறைய பேத்துக்கு பேரட் பிடிக்கும். நம்மளோட வீட்டில் பெட்டாகவும் இதை க்ரோ பண்ணுவோம். பேரட் நிறைய வீட்டில் பெட் அனிமலாக வச்சுருப்போம் இல்லையா. இந்த பேர்டோட ஃப்ரூட்ஸ் அதாவது ஃபுட் என்ன அப்படின்னா, இது நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், சீட்ஸ் சாப்பிடும். ஓகே, இதோட ஹோம் இட் மேக்ஸ் ஹிஸ் நெஸ்ட் ஆன் ட்ரீ. மரத்தில் கூடு கட்டி இருக்கும். ஓகே, பேரட் எங்கே இருக்கும்? மரத்தில் கூடு கட்டி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அவுல். ஓகே, அவுல்னா ஆந்தை. ஓகே, இட் ஸ்டே அவேக் அட் நைட். நான் நைட்டில் மட்டும் நம்ம எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் ஆந்தை முழிச்சு உணவு தேடுமா, நைட்டில் தான் அதுக்கு நல்லா கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட சவுண்ட் ஹூட் ஹூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஸ் சில்ட்ரன். ஓகே, இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், வைல்ட் அனிமல்ஸ் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ஃபுட் என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் ட்ரெண்ட் பார்த்தோம். பேர்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபுட்லாம் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஹவு டு ட்ரீட் திட் அனிமல்ஸ். ஓகே, இந்த அனிமல்ஸ்லாம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, டோன்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் அனிமல். அந்த அனிமல்ஸ்க்கு மேலே கல்லை தூக்கி போடுறது ரொம்ப தவறு. அனிமல்ஸை அப்படி கல்லை தூக்கி பயமுறுத்துறது, அடிக்கிறது, இதெல்லாம் வன்புறுத்துறதெல்லாம் கூடாது. டோன்ட் கீப் பேர்ட்ஸ் இன் கேஜஸ். நம்ம நிறைய பேர்ட்ஸை வீட்டில் பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோம்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃப்ரீடமாக இருக்கணும். பேர்ட்ஸை நல்லா ஃப்ரீயாக பறக்க விட்டால் தான் அதோட நல்ல ஃபுட் தேடி என்ஜாய் பண்ணும் லைஃப். ஓகே, தென் டோன்ட் கில் அனிமல்ஸ் ஃபார் தியர் ஸ்கின், டீத் ஆர் கிளாஸ். ஓகே, அனிமல்ஸை வேட்டையாடி கொண்டுறாங்கல்ல, அதோட பற்கள், தந்தம், யானையெல்லாம் அதோட தந்தத்துக்காக ஓகே கொண்டுறாங்க. ஸ்கின்னுக்காக அனிமல்ஸை, மானு இந்த மாதிரி அதோட ஸ்கின்க்காக அனிமல்ஸை கொண்டுறாங்கல்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ் சில்ட்ரன். எஸ், நவ் வி வில் சி தி அனிமல்ஸ் அண்ட் தியர் யங் ஒன்ஸ். ஓகே, அனிமல்ஸோட குழந்தைங்க இருப்பாங்கள்ல, அவங்களோட நேம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிக் பேர். ஃபர்ஸ்ட் அனிமல் பேர். பேரோட குட்டி யங் ஒன்னோட நேம் கப். ஓகே, பேர் கப். நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையோட யங் ஒன் கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லர். ஓகே, நெக்ஸ்ட் கேட். கேட்டோட யங் ஒன் கிச்சன். கேட் கிச்சன். ஓகே, நெக்ஸ்ட் கவ். கவோட யங் ஒன் காஃப். Cow, cough. Next, deer, fawn. Deer, fawn. Okay. Next, dog, puppy. Dog, puppy. Next one, duck. Duckling. Duck, duckling. Elephant, cough. Elephant, cough. Next, frog. Frog, tadpole. Hen, chick. Hen, chick. Horse, foal. ஹார்ஸோட எங் ஒன் ஃபோல். பிக் பிக்லெட். பிக் பிக்லெட். ராபிட் பன்னி. ஷீப் லாம்ப். டைகர் கப்.
Okay, these are the animals and their young ones. Okay. Yes, children, that's all for today's lesson. Okay, we have studied animals around us lesson. Through this lesson, we have studied domestic animals, wild animals and their homes and their young ones. இதெல்லாம் படித்தோம் இல்லையா? Did you remember? Domestic animalsல என்னென்னலாம் படித்தோம்? Cow, cat, sheep, dog, then horse, buffalo, like that. இதெல்லாம் படித்தோம். அதோட young one-ஓட நேம் படித்தோம். And then, young one-ஓட நேம், அதோட ஹோம், அதோட ஃபுட் இதெல்லாம் படித்தோம். நெக்ஸ்ட் வைல்ட் அனிமல்ஸ்லாம் படித்தோம். வைல்ட் அனிமல்ஸோட ஹோம், நேம், ஃபுட் படித்தோம். பேர்ட்ஸ், பேர்ட்ஸோட ஹோம், ஃபுட்லாம் படித்தோம் இல்லையா? That's all for this lesson. Okay, children. Thank you. Bye-bye.